आराधने आंडवर नाम यावर कृपे ना इन स्तोत्रिकेन शुभ दिन में और अच्छा दिन में यहाँ पर हम सब लोग मिलके आते हुए परमेश्वर को आराधना करने के लिए एक अच्छा मौका हमें दिया है। इसी के कारण मैं परमेश्वर को धन्यवाद करता हूं। आंडवर नमें पाधुगा हर एक दिन प्रभु हमें बहुत अच्छा से संभाल कर आंडवर नमें रक्षित हरे बुराइयों से परमेश्वर हमें उद्धार नम्मुडैय जपंगलै केट्टु हमारी प्रार्थनाओं को सुनकर देवन नमक्कु नन्मै सेय्दु वंददै ओरु मुरैयुम नाम कूडि वरुम्बोधु इरैवनुक्कु नन्दि सेल्त्त वेंडुम। परमेश्वर जो हमें भलाई करते आया है जितने भी बार हमारे एक बार जब इकट्ठा होते हैं जब परमेश्वर को धन्यवाद देना है। आंडवर नल्लवर एंडु नाम रुसित्तु कोंडिरुक्किरोम हम यह चक्कर देखते हैं कि परमेश्वर भला है। अदनिमित्तम आंडवर நாம் நன்றி சொல்வது மிகவும் நம்முடைய கடமையாக இருக்கிறது। उसके निमित्त हम परमेश्वर को धन्यवाद देना वो हमारी फर्ज होती है। நான்கு வாரங்களாக चार सप्ताह से நாம் ஒரு சில சத்தியங்களை நாம் ஆராய்ந்து வருகிறோம் कुछ सच्चाइयों को हम ध्यान करके आते हैं। நாம் ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து நாம் தியானித்தோம் हम उद्धार के बारे में जांच करके ध्यान किया है। இரண்டாவது பரிசுத்தமாக்குதலை குறித்து நாம் ஆராய்ந்து தியானித்தோம் और दूसरा पवित्र होने के से हम विचार करते हैं और उसको ध्यान दिया। அதற்கு பின்பதாக பரிசுத்தாவியினால் நாம் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து நாம் தியானித்தோம் उसके बाद में पवित्र आत्मा से भरकर जो जीते हैं वो जीने के बारे में हम ध्यान करके जांच कर रहे थे। கடந்த வாரம் நாம் கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து ஆராய்ந்து தியானித்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய மனதில் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். மசீஹ் के दूसरे आगमन के बारे में हम जो ध्यान किए थे ये सभी आपके मन में होगा करके हमारी विश्वास है। நான் சொல்லியிருந்தேன் இந்த நான்கு இந்த சத்தியங்களை இஸ் சாரோ சச்சாயும் ஒரே அத்தியாயத்திலே ஆண்டவர் அடக்கி வைத்திருக்கிறார் ஏகி அத்தியாயமே பரமேஸ்வர் மே ரக்கா ஹை அந்த காரியத்தை இந்த தினத்திலே நாம் தியானிப்போமாக ஓஸ் காரியக்கோ ஆஜ் கே தின நாம் தியான் கரேன் அந்த செய்திகள் எல்லாம் வேற வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோளாக காண்பித்து ஆர் ஜோ ஊஸ் சந்தேஷ ப ஜோ பரமேஸ்வர் கே வச்சன் கோ திகாதே இந்த காரியங்களை நான் உங்களுக்கு போதித்தது உண்டு ஆர் இஸ் காரிய को हमने आपको सिखाए भी रहा है। இந்த தினத்திலே आज के दिन ना हम இதுடைய முழுமையான ஒரு காரியத்தை இந்த தினத்திலே ஒரு அத்தியாயத்திலே இருந்து நாம் வாசித்து நாம் அதை குறித்து தியானிப்போமாக। இஸ்கே ஜோ பூரி பாதோக்கு एक अध्याय से हम पढ़कर उसे ध्यान करेंगे। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக। பரமேஸ்வர் கே மகிமை। உங்களுடைய கரத்திலே இருக்கிற வேதாகமத்தை திறந்து जो पवित्र शास्त्र आपके हाथों में उसे அப்போஸ்தலாகிய யோவான் எழுதின வெளிப்படுத்தல்கள் எழுதின நிருபம் பிரேரித யுவனானே जो लिखा हुआ प्रकाशित वाक्य की पुस्तक 22வது அதிகாரத்தின் கடைசி வாக்கியத்தை யாராவது வாசிக்கலாம் अध्याय की 21வது வாக்கியம் 22வது अध्याय के अंत वचन जो 21 वचन को कोई उड़कर उचित सबसे पढ़ सकते हैं। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நாம் யாவரோடும் இருப்பதாக प्रभु यीशु का जो अनुग्रह पवित्र लोहों के साथ रहे आमीन करके यहाँ पर लिखा है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की महिमा புதிய ஏற்பாட்டின் செய்தி கிருபையின் செய்தியாக இருக்கிறது। नया नियम के संदेश अनुग्रह की संदेश है। கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டோம் अनुग्रह से हम छुटकारा पाए। கிருபையின் அழைப்பு பெற்று கிருபையினாலே மீட்கப்பட்டு अनुग्रह के बुलावट पाकर अनुग्रह से हम छुटाकर கிருபையினாலே நாம் பரிசுத்தமாக்க अनुग्रह से पवित्र होके குருபையின் ஆவியை பெற்று आज जो अनुग्रह के आत्मा पाके குருபை ஹே நாம் இயேசுவின் வருகையின் போது आज जो अनुग्रह को यीशु के आगमन पे அந்த குருபையினாலே उस अनुग्रह से நாம் இயேசுவை சந்திக்க போகிறோம் என்ற சத்தியமானது நமக்கு மிகவும் அவசியமான சத்தியமாக இருக்க வேண்டும். இயேசு से हम பேண்ட் करने वाले करके जो सच्चा है ये बड़ी अवश्य है कि हमारे मन में रहे। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की महिमा हो। ஆண்டவர் परमेश्वर நம்மை அழைத்து हमें बुलवा நம்மை ரட்சித்து हमें उद्धार இப்பொழுது நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். अब हमें पवित्र कराते रहते हैं। இந்த பரிசுத்தமாக்குதல் நடந்து கொண்டிருக்கும்போது இயேசு பவித்ர ஓனா ஜபி இதிலே பெரு பங்கு அளிக்கிறது வந்து பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். இஸ்மே படி பாகி பவித்ர ஆத்மா லேதே ஹே இந்த பரிசுத்தாவியானவர் இஸ் பவித்ர ஆத்மா நம்மை கர்த்தருடைய வருகைக்கு நேராக நம்மை நடத்தும்படிக்கு அவர் தந்த
और ईवाह खाना पड़ेगा हमें जो पैदो जो आगमन को हो गया हमें चलाने के लिए एक पवित्र दान है वो इन द हवेली पड़ते ली इर्वत्रंडाम अधिकार थिले इस प्रकाशित वाक्य बाविस्वाद दिया और आइंद खारी अंगल ये लेता पट्टर कर दे पांच खारी लिखा है अलोल नान के खारी अंगल नहान सईदीन वाइला के उंगल का आरिवित है उसमें से चार कार्य संदेश के द्वारा इन जनवरी माह हम नान वारंगला है जनवरी महीना चार सप्ताह से रक्षी पे कुरित उद्धार के बारे பரிசுத்தமாக்குதலை குறித்து பவித்திர होने के बारे பரிசுத்தாவினால் நிறைந்து இருக்கிறதை குறித்து பவித்திர ஆத்மா से भरपूर கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை குறித்து மசீஹ் के दूसरी आगमन நான் உங்களுக்கு செய்தியை கொடுத்தேன் मैं आपको संदेश दे चुका है हां இந்த செய்தியிலே இந்த संदेश ஒரு காரியத்தை நான் அதிலே நான் இணைத்து இருக்கிறேன் और एक कार्य को मैं उसमें जुड़ाया हूं தேவனுடைய திருமறையை குறித்துள்ள விரிவான ஒரு காரியம் இந்த 22வது அதிகாரத்திலே இருக்கிறது பரமேஸ்வர் के जो अनुग्रह के विषय का एक विवरण की बातें इस 22वां अध्याय में है ஆண்டவர் மகிமை உண்டாவதாக பரமேஸ்வர் की महिमा 22வது அதிகாரம் 17வது வாக்கியத்திலே 22வது அத்தியாய के 17வது ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆத்மா ஆதுல்கே दोनों कहती है कि आ ஆவினால் நிறைந்திருக்கிற சபை जो आत्मा से भरा हुआ मंडली மனவாட்டியாக दुल्गनी இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இயேசுவை வா என்று அழைக்கிற காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது दोनों मिलकर यीशु को आ करके बुलाने के एक बात यहां पर लिखा है हां நான் கொடுக்கிற செய்தி எல்லாம் ஒரு கோர்வையாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இதை குறித்து எல்லாரும் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியல मैं जो भी संदेश दे रहा हूं एक जुड़ा कर ग्रमानुसार मैं दे रहा हूं ये आप लोग कितना समझ लिए இதிலே ஒரு பெரு நோக்கம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன் பைதர் லட்சிய जो प्रभु मुझे दिया है उस कार्य को मैं बताता हूं தேவன் திருச்சபையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் अगर मान लो पर कलीसिया को परमेश्वर नियुक्त किया அவர் ஒரு நோக்கத்தோட அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் एक லட்சிய பே उसने बनाया இந்த நோக்கத்தை நாம் விட்டு நாம் அகண்டு சென்று விட கூடாது இஸ் லட்சிய को छोड़ के पार ना चले जाए ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की महिमा இங்கே ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது यहां आत्मा के विषय में लिखा है இயேசுடைய வருகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இயேசுக்கு ஆகமன் के बारे में लिखा है திருமறையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பவித்திர சாஸ்திர के बारे में लिखा है பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது பவித்திர होने वाला और भी पवित्र हो जाए करके भी लिखा है ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் जो आत्मा के बारे में लिखा तो அவருடைய மனவாட்சியை அவன் நிறைத்திருக்க வேண்டும் उसकी जो दुल्गनी को भरा रखना है அவருடைய மனவாட்சியை அவர் பொதிந்திருக்க வேண்டும் उसकी जो दुल्गनी को ढाप कर रखना है கிறிஸ்துடைய மனவாட்சியை மசீஹ் के दुल्गनी அவர் காத்து வைத்திருக்க வேண்டும் उसको संभाल रखना है அப்படி இருந்தால் தான் ऐसे रहेगा तब அந்த மனவாட்டியும் ஆவியானவரும் சேர்ந்து और वो दुल्गनी और आत्मा दोनों मिलकर இந்த மனவாட்டியுடைய மனவாளனை அழைக்கிற ஒரு சத்தம் உண்டாகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இயேசு दुल्गनीக்கு போலாய் கேக்க போய் एक दुल्गाக்கு बुलाने का एक वाणी होएगा करके लिखा है உலகத்திலே இருக்கிற எல்லா சபைகளும் ஆ दुनिया के जितने भी मंडली है हां இதே மனதிலே கொண்டதாக அந்த சபைகள் காணப்பட வேண்டும் இதை மன में रखना चाहिए उस मंडली வாளோ நம்முடைய சபையை உட்படுத்தி தான் சொல்கிறேன் हमारे கலீசியா को भी जुड़ा நம்முடைய சபை மட்டுமல்ல केवल हमारी मंडली नहीं हां வேதாகமோம் எல்லா இறைவனை நம்புகிறவர்களுடைய கரத்திலே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் சாஸ்திர जो है जितने भी उनके ऊपर भरोसा करने वाले के पास लिखकर दिया है இந்த ஆவியானவரை குறித்து ஆத்மா के विषय ஒரு சில குறிப்புகளை நான் இந்த அத்தியாயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நான் சொல்கிறேன் कुछ बातों ये अध्यायों में जो लिखा है उसे मैं आपसे कहता हूं இந்த புத்தகத்திலே இஸ் புத்தகத்தில் 1வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் வரை पहले 4 அத்தியாயம் ஆவியானவரை குறித்துள்ள சில காரியங்களை எழுதப்பட்டிருக்கிறது ஆத்மா के विषय में कुछ कार्य लिखा है இதை முதலாவது நாம் புரிந்துகொண்டேதான் ஆ இதை पहले हम समझ कर கொண்டால் தான் திருச்சபையானது எப்படி இந்த ஆவியாலே நிரப்பப்படுகிறது समझेंगे तब जो கலீசியா कैसे आत्मा से भरा जाता है இந்த ஆவியானவர் அந்த திருச்சபையை அவர் காப்பாத்தி வைக்கிறது இஸ் ஆத்மா உஸ் கலீசியா को संभाल रखना இந்த ஆவியானவர் அந்த திருச்சபையோடு சேர்ந்து இஸ் ஆத்மா உஸ் கலீசியா के साथ मिलकर குமாரனை அழைக்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் புத்திரருக்கு जो बुला रहा है उस बातों को हम समझ पाएंगे இங்கே பாருங்கள் 1வது அதிகாரத்திலே यहां पर देखिए पहली கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் அறிவிக்கிறார் பிரபு के दिन में मैं आत्मा में हुआ करके प्रेरित युवन ना बोलता है हां अब இறைவனுக்கு ஆராதனை செய்கிற அந்த
எந்தெந்த நாளிலே ஆர் உஸ்னே பரமேஸ்வர்க்கு ஆராதனை கர்னேக்கா உஸ் தின் மே எந்தெந்த நாளிலே ஆண்டவர்க்கு ஆராதனை செய்கிறோமோ ஜோ ஜோ தின் மே ஜபம் ஆ பிரபுக்கு ஆராதனை கர்த்தே ஹே அது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது ஓ பிரபுக்கு தின் கர்க்கே கஹா ஜாதா கர்த்தருடைய நாள் மிகவும் சபிமமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா பிரபுக்கு ஜோ தின் பஹத் நிகட்டே கர்க்கே பி லிகா ஹே அதுடைய அர்த்தம் சண்டே ஹே ரொம்ப நெருங்கி இருக்கிறது என்று அர்த்தமா ஆ கே உஸ்கே ஆத் ஏ கி ஜோ சண்டே ஜோ படி நிகட்டே கர்க்கே கர்த்தருடைய நாளில் ஆவி குலே ஆனன் என்று சொல்லப்படுகிறதுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிரபு கே தின் மே மை ஆத்மா மை வுவா கர்க்கே ஜோ கஹாதே உஸ்கே அர்த்த கோ சமஜ்னா அது கஹா வாரத்தின் முதலாவது நாளும் குறிப்பிடப்படும் ஆர் சப்தக கா பஹலே தின் பி கஹா ஜாயேகா எல்லா நாளும் கர்த்தருடைய நாள் என்று அங்கீகரித்து திருச்சபையானது காணப்பட வேண்டும் சப் தின் பிரபு கே தீனே கர்க்கே அங்கீகார கர்க்கே கலிசியா ஹோனா சாஹியே ஆதி சபையானது ஆதி மண்டலி தினந்தோறும் ஆதி பிரதிதின் பாருங்கள் தினந்தோறும் தி பிரதிதின் வீடுகள் தோறும் அப்பமிட்டு இறைவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரொட்டி தோடுக பரமேஸ்வருக்கு ஆராதனை கர் ரஹே தே கர்க்கே லிகா ஹே ஆதி சபையார்களுடைய மனநிலை எப்படி இருந்தது ஆதி மண்டலிக ஜோ மன் வா மன் பாவனா கைசி அது சனிக்கிழமை மாத்திரமல்ல கேவல் சனிவார் கே தின் அது ஞாயிற்று கிழமை மாத்திரமல்ல யாத்து கேவல் ரவிவார் கோ நீ திங்கள் கிழமை மாத்திரமல்ல யாத்து கேவல் சோமார் கோ செவ்வாய் கிழமை மாத்திரமல்ல யாத்து மங்கள் கோ புதன் கிழமை மாத்திரமல்ல யாத்து புதுவார் கோ வியாழக்கிழமை மாத்திரமல்ல யாத்து குருவார் கோ வெள்ளிக்கிழமை மாத்திரமல்ல யாத்து சுக்கிரவார் கோ எல்லா நாட்களும் கர்த்தருடைய நாள் என்று அவர்கள் அங்கீகரித்து அனுதினமும் ஆர் தீன் பிரபு கே தீன் கர்க்கே அங்கீகார் கர்க்கே பிரதிதின் கர்த்தருக்கு அவர்கள் ஆராதனை செய்து ஜோ பரமேஸ்வருக்கு ஆராதனை கர்த்தே வீடுகள் தோறும் ஆராதனை செய்து ஹரே கரோ பே ஆராதனை கர்த்தே அங்கே திருவருந்து ஆசரித்து வஹா பவித்ர பிரபு ஜெ அங்கே இறைவனுக்கு ஆராதனை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வஹா பரமேஸ்வர் கே ஆராதனை கியே கர்க்கே லிகா கர்த்தருடைய நாள் மிகவும் சபிமமாக இருக்கிறது என்று சொல்லப்படும் போது பரமேஸ்வருக்கு தீன்படி நிகட்டே கர்க்கே தப் கஹே திருச்சபையானது ஒரு ஒரு நாளும் கலீசியா ஹரேக் இது கர்த்தருடைய நாள் இந்த தினத்திலே ஆண்டவர் வந்து விடுவார் என்ற எண்ணத்தோடு ஆஜ் ஏ பிரபு கே தீன் ஹே ஆஜ் கே தின் பிரபு ஆஜ் ஆயேங்கே கர்க்கே மன் பாவனா கே சாத் அவர்கள் வாழ்ந்து வேலு ஜீதே அவர்கள் ஆராதனை செய்து வேலு ஆராதனை கர்த்தே அவர்கள் ஊழியம் செய்து வேலு சேவா கர்த்தே அவர்கள் திருமறையை குறித்துள்ள காரியத்தை அறிவித்து ஆஜ் ஜோ பவித்ர சாஸ்திரக்கு விஷயக்க பிரச்சார் கர்த்தே அப்படி இருக்க வேண்டும் என்று திருமறையானது நமக்கு போதிக்கிறது ஐசி ரஹனா செய்யே கர்க்கே பவித்ர சாஸ்திரமே பதாதி ஹே கால காலங்களிலே சமய சமய பர் ஆண்டவருடைய ஜனங்கள் ஒரு நாளாவது அவர்கள் கூடி வர வேண்டும் என்று கருதி பரமேஸ்வர் கே லோக கம்சமம் ஏக் தீன் தோ வீ இக்கட்ட ஹோக்கர் ஆனா செய்யே அவர்கள் ஒரு நாளை குறிப்பிட்டார்கள் ஏக் தீன் கு நீக்த கி அது கர்த்தருடைய உயிர் தழுந்த நாள் ஓ பிரபு கே ஜீவட்னே கி தீன் அந்த தினத்திலே கூடி வந்து அப்பம் பெற்று இறைவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து அவர்கள் கூடி வந்தார்கள் ஓ தினி கட்ட ஓகே ஜோ ரொட்டி தோட்கர் ஜோ பிரபு கோ ஆராதனை கர்னா செய்ய கர்க்கே தை கர்க்கே வெலுக் இக்கட்ட ஓகர் ஆயே பாருங்கள் நம்முடைய தேசத்திலே தேக்கி ஹமாரி தேஸ் மே பல மாநிலத்திலே ஆ கை क्षेत्र पे பாருங்கள் சண்டே அதாவது லாக் டவுன் போட்டு விட்டார்கள் ஜோ ரவிவார் கதி லாக் டவுன் டால் தியா வெள்ளி கிழமை சனி கிழமை ஞாயிற்று கிழமை சுக்கிரவார் கதி சனிவார் கதி ரவிவார் கதி ஆராதனைக்கு போக முடியாது ஆராதனை ஜானே பாய் ஆராதனைக்கு கூட முடியாது ஆராதனைக்கு இக்கட்ட நீ வா பாதே இப்படிப்பட்ட நேரத்துல ஐசி சமய பார் என்ன செய்வீங்க क्या करेंगे இப்படி எல்லாம் மாற்றப்படும் போது ஐசி ஜப் பதிலेंगे தா ஏதாவது ஒரு நாளை कौन सा भी இல்ல ஜனங்களை கூட்டி லோகோ கே இக்கட்ட करके திருவிருந்தோட ஆராதனை செய்ய வேண்டும் என்று எல்லா ஊழியர்களுக்கும் நான் முதலே அதாவது இந்த லாக் டவுன் ஆரம்பித்ததுல அப்பமே சொல்லிட்டேன் பவித்ர பிரபோஜன் கே பாலன் करना चाहिए करके जब लॉकडाउन की शुरुआत हुआ तब मैं बता दिया हां உங்களுடைய ஸ்டேட்டிலே आपके जो क्षेत्र पे எப்படி சூழல்கள் இருக்கறதோ जैसे हालात है அதுக்கு தக்க விதமாக उसी के हिसाब से நீங்கள் கூடி வந்து இறைவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆ கிட்ட ஓகர் பரமேஸ்வர் ஒரு பிரச்சனை இல்லாமல் எங்கும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது कोई भी समस्या नहीं वो सब जगह आराधना होती है அவர்கள் தரண்டு விடுவாங்க அதுவரை ஆராதனை செய்யாம இருக்கணுமா ஆ கே அவுளோ கத்தக்க நீ கொலेंगे जब तक क्या हम आराधना ना करें ஆன்லைன்ல ஆராதனை செய்து ஆன்லைன் மே ஆராதனை கரோ கூடி வந்து ஆராதனை செய்து இக்கட்ட ஓகர் ஆராதனை கரோ இவங்கள எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் இது சவ हम करते रहना है எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் ஒரு நாளை குறித்து एक दिन के विषय ஒரு உணவை குறித்து एक खाने ஒரு உடையை குறித்து एक वस्त्र के இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ऐसे झगड़ते हां இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் ऐसा मसीहा பைத்தியக்காரர்களை போல் ஒருவருக்கொருவர் அடி
பாகாலும் கி சமான் ஏக் தூசரைக்கு மார்பிட் கர்த்தீங்க இதெல்லாம் திருச்சபையுடைய அங்க லட்சணங்கள் கிடையாது ஏ சப் கலிசியக்கு ஜோ லட்சண் நஹீ ஹோதா ஆண்டவருடைய ஜனங்கள் இந்த ஆவியானவரை குறித்துள்ள நல்ல காரியங்கள் இஸ் ஆத்மா கி விஷயம் நாம் எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ அது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது ஜப் ஜப் ஹம் இக்கட்டா ஹோதே ஹோ பிரபு கி தீன் கர்க்கே கஹா ஜாதா கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரபு கி தீன் படி நிக்கட்டே கர்க்கே லிகா சண்டே மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல ஜோ உஸ்கே யே அர்த்த நஹீ ஹோதா கி ரவிவார் நிக்கட்டே கர்க்கே கர்த்தருடைய நாளில் நான் ஆவி கொள்ளானேன் பிரபு கி தீன் மே மை ஆத்மா இரண்டாவது மூன்றாம் அதிகாரத்திலே ஜோ தீயே தூஸ்ரா தீஸ்ரா பாருங்கள் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறது காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜோ ஆத்மா ஜோ கலிசியா கோ கஹதா ஹை ஜிஸ்கே கான் வோ சுனே கர்க்கே லிகா ஹை ரெண்டு மூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசிக்கலாம் ஆ தூஸ்ரா தீஸ்ரா அத்தியாயம் மே ஆப் உஸே படத் பாயேங்கே ஹா அங்கே பாருங்கள் ஒன்றாம் அதிகாரத்திலே நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளே ஆனேன் என்று சொல்ல அந்த அப்போஸ்லன் देखिए पहला अध्याय में प्रभु के दिन में मैं आत्मा में हुआ करके उस जो प्रेरित जिसने कहा था और भूलोकத்திலே இருக்கிறார் ஓ பிரித்வி மே இங்கே நான்காம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்திலே यहां चौथी अध्याय की दूसरी இங்கே பாருங்கள் அந்த ஆவியானவர் அவரை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார் यहां पर जो स्वर्ग में पवित्र आत्मा उन्हें ले चलता है வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் அப்படியே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா இங்கே ஏறிவா பூலோகத்திலே இருந்து இங்கே ஏறிவா யோ பிருத்திவி சே யஹா பர் உப்பர் உட்கர் அப சடுக்கர் ஆஜாவோ கர்க்கே இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது போதும் இங்கே அவர் ஆவிக்குள்ளாக அங்கே பரலோகத்துக்கு ஏறிவா என்ற சத்தம் கேட்டதுக்கு பிறகு यहां पर वो आत्मा में होकर जब ये आवाज सुना कि जो स्वर्ग में चढ़कर आ जाओ वो லோகத்திலே இருந்த அந்த அப்போஸ்தலன் जो पृथ्वी पे रहा वो இந்த ஆவியானவர் மூலமாக பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் இஸ் பவித்ர ஆத்மா के द्वारा स्वर्ग में ले चला हां இதை நாம் ஒத்து பார்க்க வேண்டும் हम जोड़कर देखना है हां இப்பொழுது நீங்கள் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிங்கள் பச்சவா சென்கோ படியேகா அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரமேஸ்வருக்கு மகிமை ஹோ இதோடு பரிசுத்த ஆவியானவருடைய காரியம் இங்கே நிறுத்தப்படுகிறது இஸ்கே சாத் பவித்ர ஆத்மா கே காரிய ஹா ரோக் தியா கயா ஹை அதுக்கு பிறகு 14ஆம் அதிகாரத்திலே இஸ்கே பாத் 14வா அத்தியாயம் இங்கே பரிசுத்த ஆவியானவர் துருளம் பண்ணுகிற 13ஆவது வாக்கியத்தை வாசிக்கலாம் यहां पर பவித்ர ஆத்மா क्या कहता है 13वां वचन को पढ़िएगा பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இதுமுதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டெழுந்து இளைப்பாறுவார்கள் அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போ ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆத்மா कहता है ஆம் करके அதற்கு பின்பதாக उसके மனதிலே உண்டாயிற்று வாசிப்பேன் ஓ புத்தக பூரா பின்னால இருந்து வாசிப்பேன் முன்னால இருந்து வாசிப்பேன் ஆகே சே பிச்சே சே சில அதிகாரங்களை நான் நேர்த்தியாக வாசிப்பேன் கூச்ச அத்தியாய கோ சீதா சாதா படைங்க அதுடைய முழு சாரம்சத்தை எடுத்து தான் ஓகே ஜோ பூரி பாத முழுவேலே சில காரியங்களை நான் அறிவிக்கிறது உண்டு ஆ ஜோ வோ லோகோ கோ பதானா குஷ் காரிய பி ஹோதே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரமேஸ்வருக்கு மகிமை ஹோ பாருங்கள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இரண்டு மூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம் दूसरा तीसरा अध्याय में जो पवित्र आत्मा जो कलीसिया को कहता है उसे जिसके कान वो सुने करके लिखा है ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரமேஸ்வருக்கு மகிமை ஹோ வெளிப்படுத்தல் 22 17
इंगे मनवाठी एंडिंग एल द पट्टर कर दे प्रकाशित वाक्य 22:17 पे यहाँ दुलगनी करके लिखा है पदनाराद वाक्य दिले वासिंगल अंगे सबाई गल एंडिंग एल द पट्टर कर दे पारंगल सोलवा वचन में पढ़िएगा वहाँ का जो कलीसिया हो करके लिखा है उसके बाद में लिखा आत्मा और दुल्गनी करके கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதாக உண்டாகிற அடையாளங்களை குறித்து ரொம்ப பேர்கள் பேசுவாங்க மசி அனேக பயிலை ஓனே वाले சின்னோ के बारे में बहुत से लोग कहेंगे ஆனால் लेकिन திருச்சபை ஆயத்தமாகி கலீசிய தயார் ஓகே அது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஏவுதலோடு जो पवित्र आत्मा की उत्स उत्साह கிறிஸ்துவே வாரும் என்று சொல்ல ஒரு நிலை ஒரு காலம் வரும் மசி ஹா करके कहने का एक स्थिति एक समय आएगी அது ஒரு பெரிய அடையாளமாகும் ஓ एक बड़ी चिन्ह है அதை குறித்து பல காரியங்கள் இருக்கிறது ஒரு செய்தி நான் கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை பற்றி நான் கொடுக்கும்போது உங்களுக்கு தருகிறேன் उसके बारे में बहुत सारे बातें जब मैं मसी के जो இந்த தினத்தில் ஒரு ஐந்து காரியங்களை நாம் தியானிப்போமாக आज के दिन हम पांच कार्य को ध्यान करेंगे முதலாவது நாம் தியானிக்க வேண்டிய காரியம் पहली बात हमारी ध्यान வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசியுங்கள் பிரகாசித் வாக்கிய 22 की 6வது வசனம் கோ படியேகா பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரமேஸ்வருக்கு மகிமை ஹோ இது உண்மையும் சத்தியமான வார்த்தையாகும் இது சச்சாய் ஆர் சத்திய கி வசன ஹை ஆண்டவருக்கு அற்புதமான ஒரு காரியத்தை நம்முடைய கரத்திலே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் பரமேஸ்வரே ஏக அద్భుత காரிய கோ हमारे हाथों पे लिख कर दिया है இந்த வேதம் என்று சொல்லப்படுகிறது இந்த சாஸ்திர ஜோ ஹை இது ஒரு அற்புதமான வேதம் ஏ அద్భుత சாஸ்திர ஹை இந்த அற்புதமான வேதத்தை குறித்துள்ள இஸ் அద్భుత சாஸ்திர கே விஷயம் கே பார் பண்புகள் இங்கே उन्मे புள்ளியமாக சொல்ல காரியங்கள் இது அறிவிக்கிறதாக இருக்கிறது एकदम ஃபர்ஸ்ட் காரிய கோ ये बताती है இரண்டாவது இதுடைய தன்மை दूसरी इसके स्वभाव அது அதிகாரம் வாய்ந்ததாக இருக்கிறது ஏழாவது வாக்கியத்தை வாசியுங்கள் எப்படி அதிகார கா ஹை करके சாத்வாது வசன கோ படியேகா இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரமேசுக்கு மகிமை ஹோ எவ்வளவு அதிகாரம் வாய்ந்த வார்த்தையாக இது காணப்படுகிறது उतना திகார் பாய அவர்களுக்குத்தான்
ஆண்டவர் அவர்களுக்கு திறந்து காட்டினது மாதிரியும் பரமேஸ்வர் உன்கோ கோல் கே திகாயா அவர்கள் அதாவது பிதட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆ உஸ்மே உள்ள கவனம் இந்த மாதிரி போதகர்களை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் ஐசி சிக்ஷகோ கே பாரே மே தியான் செய்யுங்க 10வது வாக்கியத்தை வாசியுங்கள் 10வது வசனத்தை படியேகா பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் முத்திரை இட வேண்டாம் ஏதோ முத்திரைக்கப்பட்டது மாதிரியும் இயேசு புத்தகோ சாப் மத்தகா இவர்களுக்கு ஆண்டவர் திறந்து காட்டினது மாதிரியும் ஆர் ஏ சாக்கு பரமேஸ்வர் இவர்கள் அதுல தான் நீங்கள் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது ஆப் சப் பிரத்யேகமா நாங்க தான் திறந்து காட்டுகிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சில ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருப்பாங்களா ஆ டாக்டர் டாக்டர் லோக ஹோதே ஸ்பெஷலிஸ்ட் இப்படி எல்லாம் அதாவது உங்களை ஏமாத்துற ஊழியக்காரனோ சொல்வான் ஐசா ஆப்கோ பரமானே கே சேவகோ கஹேங்க இங்கே மிகவும் தெளிவாக ஆண்டவர் எழுதி கொடுத்து விட்டார் யஹோவா தோ பக்கா பிரபு லிக்கர் தியா இது மறைத்து வைத்தால் ஒருத்தன் ஒருத்தன் எழும்பி இதுடைய அர்த்தம் எனக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று ஏகே கே உட்கர் போலேகா கே பரமேஸ்வர் முஜே ஹி அர்த்த பதாயா சொல்வான்னு சொல்லிட்டு அது முத்திரை போடாத ஆ ஜோ பிரபு போல அது முத்திரை போடாம அதை திறந்து வை என்று அதை திறந்து வைக்கிறதற்காக சொல்றார் என்றார் கட்டளையிடப்பட்டதை அதை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு திறந்து வைக்கிறதற்காக சொன்னார் அதுல ஒரு சீக்ரெட் கோட் இருக்கிறது என்று ஒரு நிபுணர் வேணும் அதை உடைக்கிறது चाहिए कि उसे तोड़ने के लिए இந்த தங்கள அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசனம் இப்ப உலகத்துல சொல்லிட்டு கிடக்கானோல்ல கோய் बोलते हैं कि मैं प्रेरित हूं அவங்க வந்து ஆண்டவரால் ஸ்பெஷலாக அனுப்பப்பட்டவர்களும் ஆர் இப்பெல்லாம் முத்திரைகளை உடைக்கிறதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டதாக தங்களதாவது காண்பிப்பார் பரமேஸ்வர கள்ளர்களுடைய அடையாளம் நல்ல அடையாளம் ஆண்டவர் முத்திரையிடக் கூடாது என்று சொல்லும் போது அது முத்திரையிடப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் சொல்வார்கள் பரமேஸ்வர் ஜோ போலே கி மோர் மத் லகானா இல்லு கோயிங்க கி ஓ மோர் லகாயா ஹுவா ஹை அதற்கு ஒரு சாக்கு போக்கு சொல்வாங்க ஒருவன் அதை எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும் சமஜும் அப்பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாரா கியா தப் வோ உத்தார் பாயதா கியா என்னது அந்த காந்தாகே மந்திரி அப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருந்தாரா காந்தாகே கே உஸ் மந்திரி கியா உஸ் சமயம் உத்தார் பாயதே அவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது அதாவது சொல்லப்பட்ட வார்த்தை யா வோ உத்தார் நஹி பாயதா தப் கஹா வோ இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் இஸ் வச்சன் கோ ஜோ சுன்தே ஹா இது வந்து துல்லியமாக காண்பிக்கிற ஒரு காரியமாக இது இருக்கிறது பக்கா ஃபர்ஸ்ட் ரீதி से बताने वाली बात है மிகவும் துல்லியமாக உன் வாழ்க்கையை பற்றி बहुत ஸ்பஷ்ட ரீதி से तेरे जीवित के बारे में உலகத்தை பற்றி दुनिया के बारे में தேவன் ஸ்தாபித்த தம்முடைய திருச்சபையை குறித்து பரமேஸ்வர் जो स्थापित किया वो अपने मंडली के बारे में राज्यங்களை குறித்து राज्यों के बारे में துல்லியமாக சொல்லப்பட்ட வார்த்தை இது बहुत ஸ்பஷ்ட ரீதி से அதனால இது அற்புதமாக இருக்கிறது इसलिए अद्भुत है அதிகாரம் வாய்ந்ததாக இருக்கிறது அதிகார கே துல்லியமாக சொல்லப்பட்டது நிச்சயமாக அதன் நிறைவேறிட்டு நிச்சய ரூபமே ஓ பூரா ஹுவா நிச்சயமாக அதன் நிறைவேறும் நிச்சய ரூபமே பூரா ஹுவா இந்த அதிகாரம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆர் ஐசி அதிகாரே உஸ்கோ இந்த திருவசனத்தினாலே நம்மை ஜெனிபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதுல இஸ் பவித்ர வச்சன் கோர் சே அமே அந்த அதிகாரம் இந்த திருவசனத்துக்குள்ள அதிகாரம் இஸ் பவித்ர வச்சன் கே அதிகாரம் இந்த போதகனுடைய அதிகாரம் கிடையாது கோய் ஜோ சிக்ஷன் கே அதிகாரம் திருமறையை போதிக்கிற அந்த வார்த்தையின் அதிகாரம் தான் जो पवित्र शास्त्र को सिखाने के उस अधिकार பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை ஒரு ஒரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளாக அவர் கொண்டு சென்று பவித்ர ஆத்மானே உஸ் வச்சன் கோ அரேக் மனம் மை லே சாகே அவனுடைய வாழ்வை மாற்றி அமைக்கிற காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய காரியமாகும் உஸ்கே ஜோ ஜீவித் கோ பதல்னா வோ பவித்ர ஆத்மா கி பாத் ஹை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரமேஸ்வர் கி மகிமா ஹோ யாவரும் யூ கேன் அசஸ் இட் ஆ ஜோ சப் லோகோ சே மானே பாருங்க நம்முடைய தேசத்துல பல தேசங்களில் ஆர்டிஐ என்று நீங்கள் கேள்விப்பட்டு கை தேசமே ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் उसके नाम இதுக்கு நம்ம அப்ளிகேஷன் பண்ணா இஸ்கே अगर அப்ளிகேஷன் எல்லா ஆவணங்கள் நமக்கு தேவையான ஆவணங்கள் हमें जितने भी रिकॉर्ड्स चाहिए நமக்கு அதாவது கிடைக்கும் वो हमको नेम मिल जाए ஊர்ல எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்ன இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆர்டிஐ அப்ளிகேஷன் நம்ம போட்டால் இஸ் जो कानून के नियम पर आरटीआई एप्लीकेशन अगर हम डालें
नमक वेंडिय तखवल गल हमारे लिए जो मुलर गल है ये वेलिया कोंडोर रख रहा था और यही बात मारा ले आती है केजरीवाल तहान केजरीवाल है इपड़ी पट्टा वर्गल लल्ला मिदर काका पेरुम पाड़ बट आज जो केजरीवाल जैसे लोग इसके लिए बहुत परेशान हो रहे हैं मरकमड़े आधा अन्ना हजारे आज जो उन लोग भूखार्ताल करते हैं ये बुलो आदाद அவர்கள் பாடுபட்டார்கள் बहुत परेशान होता है சட்டமாக இப்ப மாற்றப்பட்டு வகவைத்து இருக்கிறார்கள் ஓ ஏ கானூன் करके बदल कर रखा दिया சில காரியங்கள் நீக்கப்பட்டு இருக்கிறது कुछ कार्य हटाए गए कोर्ट कोर्टல நம்ம வந்து दाखल பண்ண பேப்பரை வந்து ஆர்டிஐ அப்ளிகேஷன்னால நம்ம வாங்க முடியாது अदालत में जो हमने दाखिल किया है वो पत्र को जो आरटीआई के द्वारा हम ले सकते हैं हां வங்கி அதாவது பேங்க்ல இருக்கிற ஆவணங்களை நம்ம வாங்க முடியாது बैंक में जो भी है वो भी ले सकते हैं டிஃபென்ஸ் அதாவது ஆர்மி நே एयर फोर्स अंगेर का आवंटन गले नाम वंद आरटीआई इले क्लाइम पन्ना बढ़िया जो आर्मी हो गया या तो एयर फोर्स हो गया या नेवी हो गया उधर से अभी चला विलक का पट्टा था तो चला कार्य गले रख रहे ऐसी कुछ कार्य है हाँ इंदा विलक का पट्टा इतना था इंदा पीएम इप्पो आदे प्राइम मिनिस्टर फंड ने चले टे उनका उलल पन्ना दर का नरेंद्र मोदी फंडी वचर कान ला अटाए वो इस बात में जो नरेंद्र मोदी ने जो अभी घोटाला करने के लिए जो बना के रखा है हाँ इधर लहाम अदाद अवर गलों द मिखम தந்திரமாக அந்த சட்டத்தை அதாவது உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே தந்திர ரீதியில் உள்ள கானூன் கோ बनाया है ஆனால் 100% அதாவது அது சக்சஸ்ஃபுல்லாக அதாவது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று நம்ம தேசத்துல நடைமுறைப்படுத்த முடியாது हमारे देश में 100% इसको लागू नहीं कर पाएंगे ஏனா மேல இருந்து கீழ வரை எல்லாம் வந்து ஊழல் பேரோளிகளாக இருக்கிறார்கள் क्योंकि ऊपर से नीचे तक सब घोटाला करते हैं उड़ा माटा इसे बारे में मुलुंडला दाद क्रिट सोमया बाजे पुड़िये एमएलए दाद फॉर्मर एमएलए इरकरार आ जो क्रिट सोमया जो बीजेपी का पहला का एमएलए हम फरुं दाद शिवसेना तलेवर घर मेला दाद ऊड़ल कुट्टा चाट दाद अन्य दाद पल्ला ऊड़ल गला बिल्ली कुंडन दार बड़े बड़े जो शिवसेना के लोगों के ऊपर जो लगा के उसने कहीं घोटाला को बाहर लाया दाद कुंडन दार नम वंदे नम स्टेट पट्टी नाम पैसा மற்ற ஸ்டேட்டுகள்ல இருக்குறது நம்ம ஸ்டேட்ட பத்தி பேசுவோம் அப்ரே ஸ்டேட் கவர்மெண்ட் போலீங்க அவர் எப்படி கொண்டு வந்தார் கைச்சலாயா இந்த தகவல் அறியும் சட்டத்திலே தான் இதெல்லாம் எடுத்து அதாவது வெளிய கொண்டு வந்தார் இந்த சாட்டியக்கு தோராயி இந்த பார் லையா அதுல அவர் பெரிய ஒரு காரியம் என்ன செஞ்சார் தெரியுமா பெரிய காரியம் கே இந்த முள்ளுண்டல அதாவது முள்ளுண்ட நம்ம இங்க இந்த சிக்னல்ல இருந்து ஸ்டேஷன் வரை அதாவது நடைபாதை இது போடுறதற்காக பைலிங் பண்ணி எல்லா சில இடத்துல பில்லரே போட்டாங்க ஆ ஜோ முள்ளன் கை ஏஸ் சிக்னல் से लेकर वहां स्टेशन तक जो ऊपर जो चलने का जो रास्ता है वो सब बना दिया அந்த ஒரு மனிதன் நின்ற அதாவது அந்த ப்ராஜெக்ட் அதாவது ஒண்ணு இல்லாம அதாவது தூக்கி தூர எறிஞ்சிட்டாங்க ஓ அகேலா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்போ சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல நாம் இருக்கிற பகுதியில் வந்து எப்படி எல்லாம் ஊழல் அதாவது நடந்து அதை வந்து எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம அறிந்து வச்சிருக்கணும் ஹம் ஜோ க்ஷேத்ர பே ரஹதே ஹேன் யஹான் பர் கைசே கோட்டாலா கோ ஜோ லோக் ரோகா கர் ஜோ காரிய கியா கர்கே சமஜ் அப்படி சிலர்கள் தைரியமாக இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த சிவசேனா கவர்மெண்ட் அவருக்கு மூலமா அவருக்கு விரோதமாக பல கேஸுகள் அதாவது ஃபைல் பண்ணியிருக்கிறது ஆ ஜோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஜோ ஹே உஸ்கே விரோத மே கை ஜோ அதாலத் மே உன் லோக் ஃபைல் கியா அவர் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னால மகாராஷ்டிரா இப்போ இருக்கிற மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சேலஞ்ச் இருக்கிறார் ஆ ஜோ தோ சப்தமேல இத்தனை கேஸ் எம்எல் ஃபைல் பண்ணுமா கனி ஃபைல் பண்றதனால எனக்கு லாபம் ஜித்தே பே மேரோ ஃபைல் கரே மேரே லாபம் அப்பதான் கோர்ட்ல அதாவது இருக்கிற ஆவணங்களை உங்களுக்கு அதாவது ஒரு வழி பண்ண முடியும்னு தெரியும் அதாலத் மே ஜவாய் உஸ்மே சே வாய் புத்திட்ட அதாவது இந்த சர்க்கார் இருக்குது அப்ப கே சர்க்கார் மூ பந்த் கர இதெல்லாம் அதாவது ஒரு சில நன்மைகள் அதனால நடக்கிறது இது கொஞ்சம் பலாய்த்து ஹோதா ஹை ஒரே காரணம் என்ன தெரியுமா அவர்கள் அந்த இதெல்லாம் தடுக்கிறதற்காக இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது ऐसे जो रोकने के लिए जो कार्य करते हैं நம்முடைய டாக்ஸ் பணத்தை हमारे जो இந்த அரசியல்வாதிகள் எப்படி தங்களுடைய லாபத்துக்காக जो சாசல் के लोग कैसे अपने कार्य के लिए அதை சுரண்டறதற்காக और उसे இப்படி ப்ராஜெக்ட்டை போட்டு அதிலிருந்து இருந்து சுரண்டுகிறது उसमें से पैसा कैसे இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தடுக்கிறதற்காக ஒரு ஒரு சர்ட்டன் லிமிட் தான் அது ஆர்டிஐ மூலமாக நாம் தடுத்து போடலாம் ஆர்டிஐ के द्वारा हम रोक सकते हैं ட்ரஸ்ட்டுடைய காரியங்களை ஆர்டிஐ போட்டு அதாவது கிளைம் பண்ணி நம்ம வாங்கலாம் ட்ரஸ்ட் கே காரியம் கோ பி ஆர்டிஐ டால் கே ஹம் லே சக்தே ஆனா சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் ஆர்டிஐ அதுல கிளைம் பண்ணி நம்ம வாங்க முடியாது சொசைட்டி ஆக்ட் கே பிரகாரம் ஒரு ஃபைல் கர்க்கே ஹம் லே நே சக்தே அங்க லாயர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு ஏக் லாயர் பீ ஹே நான் சொல்றது தப்புனா பிறகு என்ன கரெக்ட் பண்ணிக்காங்க ஆ ஜோ கலதே தோ ஹம் இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கணும்
ये सब समझना चाहिए इप्ड़ी इप्ड़ी ला ऊलल कल लता अदर नडक रहा ये सब ऐसी घोटाला होती है थुल्य माख है अपका हाँ इधर अधिकार माइंड द दाग ये सत्यकार होगी हाँ अनुग्रह मोराई हाँ जो उसके जो बातों को समझना इंद वेदम खाना पड़ेगा ये शास्त्र बताते हैं और पौध आरिव का खान ना यड़ेले यड़ेले सोल रहा आ बीच बीच में आपके जो अब इंद वेद ते वास सीख रहे थे ये शास्त्र को इंद वेद ते कुरित ये शास्त्र के बारे पर तो लंडा में दिखा रहा मूंडा द वाक्य थे निंगल हले यारा आदु वास सीख ला पहला अध्याय की तीसरी वचन को कहीं पढ़िएगा वेद पर तो वंड मूंडा ही वास सीख ला प्रकाशित वाक्य पहला अध्याय की तीसरी वचन को पढ़िएगा பல பாரம்பரிய சபைகள்ல வசனம் வாசிப்பார்கள் வசனம் படிங்க ஒரு விவாக நடத்துறோம்னா அந்த வேத பகுதி இந்த போதகர் வாசிப்பார் ஜோ கோய் சாதி ஹோதா தோ எக் சாஸ்திர கே பாப் கோ யே படேங்கே இதெல்லாம் செய்யப்படுகிறது வந்து ரொம்ப அருமையான காரியம் யே ஜோ கர் ரஹே ஹே பஹுத் அச்சி பாத் ஹே சலடம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு கபி கபி ஹம் மன் மே வேதனா ஹோதி ஒரு வாக்கியத்தை உற்றுவாங்க எக் வச்சன் சோட் தேங்க விட்டுட்டு அதாவது மட்டத வாசிப்பாங்க சோட் கர் பாக்கி படேங்க இந்த வேதம் வாசிக்கிறது என்று சொல்லப்படுது சாஸ்திர ஜோ பண்ணா ஜனங்கள் நன்றாக சத்தமாக வாசி கேட்கிறவர்கள் பண்மை बराबर उच्ची स्वर से திருச்சபை ஆனது கூடி வரும்போது வேதம் வாசிக்கப்பட வேண்டும் சாஸ்திர படா ஜானா ஹே வாசிக்கப்பட்டதுக்கு பரவு தஹான் போதகர் படனे के बाद வேத விளக்கத்தை அவர் கொடுப்பார் சாஸ்திர கே விவரன் ஓ தேவி இது யூத ஜப ஆலயங்களிலே செய்யப்பட்டதும் ஏ யூதி கே பிரார்த்தனா ஆலயமே இந்த யூத ஜப ஆலயங்களுக்கு பரவு யூதி கே பிரார்த்தனா ஆலயமே கிறிஸ்துவ சபை ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பரவு சியா ஜோ மசீக ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அவர்களில் இருந்து இவர்கள் அதை செய்கிறதற்காக தொடங்கினார்கள் उसमें से ये लोग इसे करने के लिए शुरू किए थे 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிங்கள் ஆதி சபையிலே இது நடைமுறையிலே இருந்தன 1 தீமோத்தேயு 13 को पढ़िएगा जो आदि मंडली में ये रहा நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் பாருங்கள் முதலாவது வாசிக்கிறதும் देखिए पहला पढ़ना புத்தி சொல்லுகிறது जो समझाना அதுக்கு பிறகு என்னது उसके बाद என்னது போதிக்கிறது शिक्षा வருதா 1 2 3 இந்த ஸ்டெப்ஸ் அதாவது கை கொள்ளப்பட வேண்டும் देखिए ये ग्रहमो यहां पर लिखा है ये पालन करना है हां வேத வசனத்தை வாசிப்பது சாஸ்திரக்க வசனம் கோ பண்ணா திருச்சபையானது கூடி வரும்போது கலேசிய ஜப் இக்கட்டா ஓ கே ராதி हां தலைப்பு வசனத்தை வாசிக்க சொல்லும்போது முத்தாக்கி வச்சன் ஜப் பண்ணிக்கிற போது சரியாக அதை தெளிவாக மக்கள் மத்தியிலே அது வாசிக்கப்பட வேண்டும் பரப்பர் பக்கா படனா ஹே லோகோ கே மத்திய மே அதை கேட்கிறவர்கள் உசே ஜோ சுன்தே அதை செய்கிறவர்களும் ஜோ கர்தே அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு வே லோக தன்ய கர்க்கே லிகா ஹா பப்ளிக் ரீடிங் அண்ட் पर्सनल ரீடிங் ஆ ஜோ குலா படனா ஆர் அப்னே பிரத்யேக நான் पर्सनலாக ரீட் பண்ணும்போது ஜோ ஹம் பிரத்யேக கர்க்கே படுதி குடும்ப ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் சத்தமாக வாசிப்பாங்க தெரியுமா ரொம்ப அருமையான ஒரு நடைமுறையாகும் ஆ ஜோ ஐசே ஜோ उच्ची स्वर से जो पढ़ते हैं बहुत தனியா இருக்கும்போது நம்ம வந்து சத்தமா படிக்க மாட்டோம் நம்ம 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 படிப்போம் பிரத்யேக करके हम बैठे पढ़ेंगे तो बहुत धीमे से पढ़ेंगे पब्लिक ஆக நாம இப்போ கூடி இருக்கோம் जो खुला हम यहां पे इकट्ठा हो சத்தமாக இறைவனுடைய வசனத்தை வாசிக்க சொல்லும்போது சத்தமாக தெளிவாக அது வாசிக்க उच्ची स्वर से पढ़ना है और बराबर भी हां ஜனங்கள் அதை கேட்க வேண்டும் लोगों से सुनना ஜனங்கள் கேட்டு लोगों सुन தங்களுடைய இதயத்திலே அது உள்வாங்கி கொள்ள வேண்டும் அப்படி मन में उसे उसके मन पे मैं लिखूंगा नवमान आवी नव आत्मा
நம்முடைய இருதயத்திலே அதை எழுதுவார் हमारे हृदय में वो लिखेंगे ஏன் திருச்சபையானது கூடி வர வேண்டும் क्यों கலிசே கட்டப்பட ஏன் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் क्यों हम परमेश्वर के वचन सुनना இந்த வசனத்தின் வாயிலாக இஸ் वचन के जरिए பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து பவித்திர ஆத்மா வசன லேக்கே நம்முடைய இருதயத்திலே அவர் எழுதுகிறவராக காணப்படுகிறார் हमारे हृदय में लिखने वाला है ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की महिमा हो புல்லியமான வார்த்தை யப்பச்சுக்கி வசனம் அதிகார வாய்ந்த வார்த்தை அதிகார के वचन நாம் அதோடு நாம் இணைந்து கொள்ளாம் हम उसके साथ जुड़ पाएंगे அப்படிப்பட்ட வார்த்தையே நம்முடையவர்களாக இருக்கும் ஐசி வசனம் பாயே இந்த வார்த்தையானது அது வாசிக்கப்பட வேண்டும் இயேசு வசனம் படா ஜானா அதை கேட்க வேண்டும் उसे सुनना ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை ஆத்மா ஜோ கலீசியக்கு கேட்டா ஹார் உள்ளவன் கேட்க கடவன் இதை கேட்பவர்கள் जिसके जो काम हो அப்படிப்பட்ட சபையிலே வாசிக்கப்பட வேண்டும் इसके मतलब கலீசியை மீவி பட சபையார்கள் அதை கேட்க வேண்டும் கலீசியவாசிய सुनना சபையார்கள் அதை கை கொண்டு நடக்க வேண்டும் கலீசியவாசிய उसे பாலோடு வெளி दुनिया जरूरत है उसे अंदर लाते हां இப்படி எல்லாம் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது ऐसी कार्य जब होती है புதிய எருசலேம் சபையாகிய நாம் वो नए जिसलिए ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய என்ன बहुत ध्यान देने की बात ஆவியானவர் என்ன செய்வார் ஆத்மா क्या करेंगे வாசிங்கள் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார் இங்கே பாருங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நான் பரமேஸ்வர் के जो नियमों को पालन करते இருப்பவர்கள் யார் आजो ये लुकोन அவர்கள் இயேசு மேல் விசுவாசம் கொள்பவர் வேலுக்கு இயேசுக்கு பர் விசுவாஸ் करने वाले हैं அவர்கள் மத்தியிலே என்ன காணப்படும் उसके मध्य में क्या दिखाई देगा பொறுமையோடு ओ धीरे धरके இருப்பார்கள் रहेंगे இந்தா இயேசு கிறிஸ்து வந்து வருவார் அந்தா வந்துருவார் இயேசு மசீஹ் இதர ஆ गया ये आ गया ये பொறுமையோடு நாம் காத்திருந்தால் அது பெரிய அடையாளமாகும் धीरे धरके रहेंगे तो यही बड़ी चिन्ह है हां இந்த பொறுமை வந்து ரொம்ப முக்கியமாக காணப்பட வேண்டும் இயேசு धीरे धरना बहुत இயேசு கிறிஸ்து கண்டிப்பா வருவார் இயேசு மசீஹ் जरूर आएंगे இயேசு கிறிஸ்து கண்டிப்பா வருவார் जरूर आएंगे இயேசு கிறிஸ்து வருகிறதை நாமும் உலகமும் தடுக்க முடியாது இயேசு மசீஹ் जो आ रहा है उसे हम वो दुनिया वो இயேசு கிறிஸ்து வருகிறதை நீ சபையோ ஹோ அதாவது ஒருவனும் தடுக்க முடியாது வரமான वाला आत्मा जो आएगा उसे या आप तो कलीसिया तो रोक नहीं सकते हां இதை புரிந்து கொண்டாலே போதும் நீங்கள் தெளிவாயிருவீங்க இசை अगर समझ लिया तो आप அது அப்படி இன்ட்ரிகேட் அதாவது அது வந்து குழப்புகிறது আর उसका ரொம்ப அறிவு படைத்தவர்கள் மாதிரி बहुत வேதத்தை எடுத்து அப்படியே ரொம்ப பெரிய விளக்கோரை கொடுக்கிறது மாதிரி அவங்களுடைய பாவனை பார்த்தா சாஸ்திரக்கு बड़े வெரி சிம்பிள் காரியத்தை வந்து அப்படி காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க आज जो ऐसे छोटी बातों को इसे காம்ப்ளிகேட் करेंगे हां இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் காரிய से हम அடக்கறோம் இதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்கிற மனிதன் அல்ல நான் ஆரம்ப காலத்திலே இருந்து இதற்கு விரோதமாக தான் இருந்தேன் இஸ்கே லே மை ஜகா நீ தே தோ ஆரம் செ லே காஜோடு அதாவது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு தீரே से परमेश्वर का नियमों को पालन करते மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உடையவர்கள் जो यीशु के ऊपर रख के जो विश्वास एक காலத்திலும் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள் हर काल में वे लोग धीरे धरक रहेंगे இது வேதத்தின் மகத்துவமானது நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறதாக காணப்படுகிறதா क्योंकि जो शास्त्र महत्व बात जो हमारे जो जीवित में हो रही क्या ஆவியானவர் என்ன சொல்வார் ஆத்மா எழுதப்பட்டிருக்கிறதை எடுத்து சொல்கிறது தான் ஆவியானவருடைய கடமை ஜோ லிகா ஹே உசி கோ பதானா ஆத்மா கே பர்ஸ் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடமை ஆத்மா ஜோ கலீசியா கேட்டா உசி கானோ சபையிலே போதிக்கிற போதகர்கள் ஜோ கலீசியா மே சிகா அவர்கள் ஆவியினாலே நிரம்பி எழுதப்பட்ட இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் கூற வேண்டும் ஆத்மா சே பர்கர் லிகா ஹுவா பிரபு கே வச்சன் கோ ஓலே கஹனா அதை தான் சபை கேட்க வேண்டும் यही கலீசியா சுன்னா ஏனென்றால் 2 தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே दूसरी தீமோத்தேயு 3:16 அப்பே வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது சாஸ்திரிகே வச்சனோ ஆத்மா சே दिया गया என்று எழுதப்பட்டிருக்கிறது ऐसा करके लिखा முழு வேதாகமும் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது பூரி சாஸ்திர பிரபு கே ஆத்மா சே दिया गया இதை எடுத்து நாம் சபைக்கு கூறுகிற வேண்டும் இதை லேக்கறோம் கலீசியாக்கு கேட்க ஆவியானவர் சபைக்கு கூறுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுகிறது ஆஜோ ஆத்மா ஜோ கலீசியாக்கு கேட்டா உசே கா
कान जिसका वो सुना करके जो बोलता है எழுதப்பட்ட தேவாபியானவருடைய வார்த்தையை लिखा हुआ प्रभु का எழுது பிரசங்கிக்கிறதாக உன்னுடைய வெளிப்படுத்தலோ உன்னுடைய தரிசனத்தியோ அல்ல तुम्हारे जो प्रकट या तो तुम्हारे दर्शन ஆவியானவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லப்படுகிறது அல்ல आत्मा जो मुझे कहा அதெல்லாம் வேற ஆவியால் நடத்தப்படுகிற காரியமாகும் ஓ दूसरी आत्मा சபைக்கு என்ன சொல்ல வேண்டும் எழுதப்பட்ட வார்த்தையை கூறுகிறதற்காக நியமிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் கலீசியாக்கு क्या कहना जो लिखा हुआ वचन को कहने वाले के हिसाब से हम खड़े கண்காணிகளாகவும் போதகர்களாகவும் ஆண்டவர் எங்களை ஏற்படுத்தினது யார் देख पाले का और जो हमें जो उसके जो हिसाब से कौन मुझे रखा அப்போஸ்தல படிகள் 20:28 ஐ வாசியுங்கள் பரிசுத்தம் 20:28 பரிசுத்த ஆவியானவர் எங்களை எதற்கு நியமித்திருக்கிறார் பவித்திர ஆத்மா எங்களுடைய காட்சி எங்களுடைய தரிசனத்தை சொல்கிறதற்கு அல்ல मेरे प्रकट मेरे ஆவி சொல்லிட்டு சொல்கிறதற்காக அல்ல கா करके बोलने के लिए नहीं हां ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் बहुत ध्यान से रहो அங்கே பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் யாரை நியமிக்கிறார் யா वहां देखिए पवित्र आत्मा किसको नियुक्त करता है देवाविनाल देवनुड़े वचनम अरुला पट्टे रख रहे थे प्रभु के आत्मा से प्रभु के वचन दिया गया हाँ और फोदगनम यह नहीं सही बैंड अरे एक शिक्षक क्या कर रहा है तिमोते नानगाम दिखा रहे हैं रंडा उद्वाक्यम दूसरी तिमोते चार दूसरी वचन प्रभु की आत्मा से भरा हुआ अवर्गल समय वायथालुम वाख्या विठालुम समय मिले नहीं मिले देवाविनाल எழுதப்பட்ட வாக்கியங்களை அவர்கள் போதிக்க வேண்டும் प्रभु के जो आत्मा से जो वचनों लिखे गया है उसे वो இப்பொழுது உங்களுக்கு अंडरस्टैंडिंग ஆகும் अब उसे कि आप समझा होंगे வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 3 அதிகாரத்திலே பிரகாசித் வாக்கிய दूसरे சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் आत्मा जो கலீசியோ को कहता है उसे जिसके कान हो वो सुने ஆவியானவர் பட்டியும் தெரியாது आत्मा के बारे में சபையை பட்டியும் தெரியாது கலீசியோ के बारे में இவர்கள் யார் என்று இவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது இது எங்க போறது நம்ம அவங்களுக்கு விளக்கறது இருக்கு कहां जाके उसको समझा हां தேவனுடைய ஜனங்கள் போதகர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் प्रभु के लोग जो शिष्यों बड़ी सावधान हो அவர்கள் ஆவியானவர் என்ன செய்வார் जो प्रभु के आत्मा क्या करे அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் और उन लोग उपवास करके प्रार्थना कर रहे थे हां மற்றவங்க விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறதற்காக அல்ல அவருக்கு விரோத में நபோத் कहने के लिए नहीं हां அவர் என்ன சொன்னார் उसने क्या कहा உலகம் எங்கும் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள் विश्व भर में मेरे लिए गवाह रहेंगे திருந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பாஜோ பாட் ஜோதே பவித்திர ஆத்மா பாலோ மடிகள் 13 அதிகாரத்திலே ஜோ தேசா அத்தியாயமே அவர்கள் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தவர்கள் ஓ ஜோ சிக்ஷங்கோ ஆ ஜோ நபோ நபியோதே அவர்கள் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இறைவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் வே லோக உபாசனைக்கே प्रार्थना करके परमेश्वर को उपासना कर रहे थे அது பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்ட அந்த குழு ஜோ பவித்திர ஆத்மா से भरा हुआ ஜூண்ட் அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார் उनके साथ पवित्र आत्मा था குழுலிலே இந்த இரண்டு பேரை பிரித்து அனுப்புங்கள் இந்த ஜூரிமே से दो जन को अलग करके भेजो அவன சபிக்கிறதற்காக ஓ சாபிக்க நினை நீ ஆ பெரிய இவர்கள் தீர்க்கதரிசி மாரி சொல்கிறதற்காக அல்ல அந்த நபியே करके बोलने के लिए नहीं அந்த அப்போஸ்தல படிகள் 1 அதிகாரம் பரிசுத்தம் पहला अध्याय 8 வாக்கியத்தை நிறைவேற்றுக ஆட்டோ வசன को पूरा करते அவர் நிறைவேற்றி ஓ पूरा करके உலகம் எங்கும் விஷ்வபார் எருசலேமிலும் யூதாயிலும் சமாரியாயிலும் எருசலேம் யூதேயா ஆர் சாமரி உலகத்தின் முடிவு பரியந்தம் விஷ்வபார் விஷ்வ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ன गवाह रहेंगे மிஷன் பணிக்காக அனுப்பப்பட்டார்கள் ஆட்டோ வா उसके जो सेवा के பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுவார் பவித்திர ஆத்மா क्या कहेंगे हां அதை முதல் புரிந்து கொள்ளாம उसे पहले समझने बिना हां தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தையோடு நபோத் करके வாயில வந்தது பேசுறானவர் பூமி ஜோ அதை பலாவே தீர்க்க தரிச
लज्जित कर दिया दीर्घदर्शिया शिक्षा बहुत ना परलोक ब्रेकफास्ट ब्रेकफास्ट नाश्ता किया दूदरोड रक्कय उड़ने मक्कल पंगों के सिटिया में जाते हैं लोग इसे सुनकर பைத்தியக்கார கூட்டங்களாக அதனை இந்த பயல்வாதாவது மாத்தி வச்சிருக்காங்க பாகால் கே இசாசி இல்ல பிசாசு பிடித்தவன் சைத்தான் பக்கடவே லோ என்ன சொல்ல தூதர்களுடைய ரக்கைய கொண்டு வந்தாராம் தூதோக்கி பங்கோக்கு ஏல பாயக கோழி ரக்கை எடுத்து வச்சிட்டு முருகா கே பங்கா கோ லேக்கு என்ன சொல்ல பைத்தியக்கார கூட்டம் துரளான கூட்டம் அந்த மாதிரி பைத்தியங்களை பின்பற்றி போத ऐसे पागल के पीछे भी लोग जाते हैं हां இப்படி எல்லாம் காரியங்களை வந்து பாக்காதீர்கள் ऐसे காரியங்களை மத்த தேங்கنا போவாம இருங்க இதுக்கு பிச்சே மத்த நான் இங்க நம்ம சபைக்குள்ள அப்படி பல பைத்தியங்கள் இருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் அதன வெளிய கொண்டு போட்டார் பாகல் லோக ஹே அபி பி ஹே இப்படி பைத்தியங்கள் தங்கள அதாவது பெருமைசாதாது காண்பிக்கணும் இப்படி அதாவது வாயில வந்து சொன்னா தான் என்ன நமக்கு ஒரு மவுஸ் இருக்கும் பாகல் லோக अपने आप को बढ़ापन करने के लिए मुंह पे आते हैं இப்படிப்பட்டவர்கள் அதாவது நம்ம சபையில இருந்தாலும் அவங்களை எதிர கிரம மனிதனாக ஆண்டவர் என்ன நிறுத்திருக்கிறார் अच्छा अपने मंडली में होता भी मैं उसके सामने இன்னமும் எதிர்ப்பேன் और उसके सामने क्या और भी करूंगा हां ஆண்டவருடைய ஜனங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பிரபுக்கு லோ போத் தென் சே லோ அதற்கு பிறகு ஆவியானவர் என்ன செய்தார் उसके बाद आत्मा क्या कहता है हां எப்படி பிலிப்பை நடத்தினாரோ जैसे பிலிப் को चलाया पर्सनल அதாவது வேர்ட் கொடுப்பார் प्रत्येक वचन இது முழு சபைக்காக அல்ல ஒரே मंडली के नहीं பவுலுக்கு पर्सनலாக சொன்னார் उसको प्रत्येक करके நீ போக வேண்டும் ரோமாபுரிக்கு हां तो जा அங்கே எனவுடைய நாமத்துக்காக நீ என்னதெல்லாம் பாடுபட வேண்டும் நான் உனக்கு காண்பிப்பேன் ஜஹா தோ ஜாயேகா உதர் மேரே நாம் கே நிமித்த கே கே தக்லீஃப் உட்டானா இது பர்சனல் வேர்ட் அவர் பெட்டார் ஏக பிரதீக போ பாயா ஹ இன்னொரு தேவ ஆவியே பெட்ட அகபு வந்தார் ஆர் பி ஏக பிரபு கே ஆத்மா ஜோ பாயா ஓ பி ஆயா ஐயா தயவு செய்து போவாதீமியா ஐயா மெஹர்பானி கரோ மத் ஜாவ் இவர் சொன்னா நான் போவேன் ஏ போலா மை ஜாவுங்கா போவாதீமியா அத மத் ஜாவனா அடி எல்லாம் மிதி எல்லாம் பட்டதா மார்பீட் லாத் பீ காரண படேகா நீர் செத்து போயிர்வேரு ஆப் மர் ஜாயேங்க எண்டு அதாவது அவர் சொன்னார் தீர்க்கதரிசி தான் ஆப் ஓகே பவுல் ரிஜெக்டட் தட் யோ பவுல் ने उसको नाकार कर दिया பரிசுத்தாவியே ரிஜெக்ட் பண்ணல பவித்திர ஆத்மா அது முன்பதாகவே கர்த்தர் எனக்கு ஒரு பணி அங்க வைத்திருக்கிறார் उसके पहले प्रभु एक सेवा मुझे रखा அங்க எல்லாம் உடனே அவர் வந்து ஒரு அடையாளத்தை காண்கிறார் இப்படி நீர் அடி உங்களை அடிப்பார்கள் आपको मारेंगे ஆனா சபையார்களும் சேர்ந்து சொன்னாங்க கலீசியோசே மில்கர் பீ போல ஐயா நீங்க போவாதீங்க ஆ மத்தியானா யா அதாவது வலியே பேய் ஆ நம்ம வம்பைல போ யோ ஜான் புச்சி உத ஜாக்கே ஹம் மார்கானா பவுலோட வார்த்தையோ வெண்டது பவுல் அங்கே ஒரு வார்த்தை சபையார்கள் மௌனமாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டது கலீசிய வாசியோ மௌன் ரஹேதே கர்க்கே லிகா ஹை அவருடைய पर्सनल வார்த்தை उसके जो प्रत्येक அவரை எப்படி நடத்துகிறாரோ அவர்கள் நடக்க வேண்டும் उसको कैसे चलाना है வந்து திலர்கள் வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார் एक सेवक ए मैसेज भेजा பரிசுத்த ஆவியானவர்
இதற்கு கையெழுத்திட கூடாதுன்னு சொன்னார்னு சொல்லி பவித்திர ஆத்மானே போல இஸ்க நான் அவருக்கு ஒரு மெசேஜ் அத நான் அனுப்புனேன் பரிசுத்தாவியானவர் தான் சொல்லி இந்த இத சர்க்குலர நான் அனுப்புனேன்னு சொல்லி பவித்திர ஆத்மா ஈ போட்டர் மை சர்க்குலர் நீ ரொம்ப ஸ்டாண்ட்ல இரு நான் யான் ஸ்டாண்ட்ல இருக்கு ஆப் அப்னே பாஸ் ரோ ஆர் மை பீ ஹமாரே சார் அதோட நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் उसी में पूरा कर दिया आंसर பண்ணிட்டு நான் அதன்ன கப்பு சுப்புனா ஐட்டேன் ஆ சுப்சாப் மை ரஹ கியா அவருக்கு பரிசுத்தாவே சொன்னது அவர் நிறைவேறட்டும் ஆ ஜோ வாகர் பஜதன் அது கம்பல் பண்றதற்காக நான் இல்ல ஆர் उसके विरोध करने के लिए नहीं ஓகே நீ நான் ஒரு வார்த்தை அதன ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ரெஸ்பெக்ட்டாக நம்ம நடந்து கொள்வோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதன அமைச்சி அத நான் அனுப்பிட்டேன் மரியாதையாக நாம் நடந்து கொள்வோம் அவ்வளவுதான் நீ கையெழுத்து போடாத எதுவும் அதனை செய்யாத எனக்கு ஒண்ணு அதன ஆக போறது என்ன அது ரெக்கார்டு அதன ஆகப்பட்டிருக்கிறது அது ரெக்கார்டு பேசும் நான் ஒரு காரியத்துல ரொம்ப தெளிவாக இந்த வேதம் எழுதப்பட்டது உங்களுக்குரியதும் எனக்குரியதும் உங்களை எச்சரிக்கிற அந்த வேதம் என்னையும் எச்சரிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை என்னையும் ஆசீர்வதிக்கிறது உங்களை நியாயந்திருக்கிற வார்த்தை என்னையும் நியாயந்திருக்கும் இதை நியாயந்திருக்கிறதற்கு உங்களுக்கும் அதிகாரம் கிடையாது எனக்கும் அதிகாரம் கிடையாது ரொம்ப கவனமாக இறைவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் காணப்பட வேண்டும் ஊழியர் நாட்டில் பல சப்ஜெக்டுகள் அதாவது ஊழியர்களுக்கு சொல்ல தெளிவாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உள் ஊதப்பட்டு எழுதப்பட்ட இந்த வாக்கியத்தை தவிர மற்ற எதுவும் பிரசங்கிக்க கூடாது அந்த கட்டளை எப்படி உண்டாயிட்டு என்று பாருங்கள் பாருங்கள் 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை தேடுங்கள் 2 தீமோத்தேயு 4 அத்தியாயம் 1 வாக்கியத்தை வாசித்தால் உங்களுக்கு ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற கட்டளை இந்த சபத் நீ ஓத்து எடுக்க வேண்டும் தும்பி இஸ்கே சப்த கானா இது யாருக்கு முன்பதாக பவுல் அறிவித்தார் கிஸ்கே சாமனே பவுலஸ் நே கா நான் தேவனுக்கு முன்பாகவும் தேவன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களை நியாயம் தீர்க்க போகிற பாருங்கள் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள் பூலோகத்திலும் இருக்கிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பின அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறவர் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய இரண்டாவது வருகை பாருங்கள் அவருடைய பிரசன்னமாகிறதலை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் 1000 வருஷம் அரசாட்சியை ஸ்தாபிக்க போகிறத அதை வைத்து சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது பாருங்கள் இதை சாட்சியாக வைத்து நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் பரமேஸ்வர் ஜோ மசீஹ் ஜோ தோனோ கே கவாய் கர்கே ஆர் ஜோ ஜீதே ஆர் ஜோ மரே ஹுவே கே ஜோ ஜிலாய் கரே ஆர் ஜோ உஸ்கே ஜோ பிரகட் ஹோனே ஆர் ஜோ ராஜ்ய கி சுதி திலா கர் மை துஜே சிதாதா நம்முடைய சபையிலே அதாவது இப்படி சப்பத் அதாவது 50 பிளஸ் ஆண்டுகள் அதாவது யாரும் எடுத்தது கிடையாது ஆர் 50 சே பி அதிக சாலோ பெரிய ஐயாவும் சொன்னது கிடையாது பெரிய ஐயாவும் சொன்னது கிடையாது பெரிய ஐயா நீ போலா இந்த ஊழியர் நாட்டில இருந்து அது நடைமுறைப்படுத்தப்படும் இந்த சேவகோ கே சம்மேளன் சே லாகு கியா நான் பலர்களை தனிப்பட்ட முறையிலே கை லோங்க ஆடியன் பண்ணும்போது இந்த வசனத்தை நான் வாசித்து எங்கயோ இப்பொழுது ரீசன்ட்டாக வாசித்து அவர்கள் இடத்தில் இந்த சப்பத்தை வாங்குன ஆர் ஏ அபி कहीं तो भी मैंने ये वचन पढ़कर उसके सब देवनुடைய प्रसन्नम प्रभु प्रसन्नता பரலோகத்தை முன்னிட்டு स्वर्ग के निमित्त ஜீவனுள்ளவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாயாதிபதியாக இருக்கிற இயேசுவை முன்னிட்டு ஜீவன் ஆர் மரியவே லோகோக்கு ஜோ நியாயே இயேசு கி அவர் இரண்டாவது வருகை முன்னிட்டு உஸ்கே दूसरे आगमन के निमित्त தம்முடைய அரசாட்சியை அவர் ஸ்தாபிக்க போகிறார் அப்னி ஜோ ராஜ்ய கோ ஸ்தாபித் கர்னே வாலா அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நீ பூர்ண பிரவேசம் அடைய வேண்டும் என்றால் ஆர் உஸ் ராஜ்ய மே சித் பிரவேச தோ ஹோனா தோ என்னது செய்ய வேண்டும் திருவசனத்தை பரிசுத்தாவியானவர் எழுதி கொடுத்த இந்த வசனத்தை போதிக்க வேண்டும் பவித்திர வசனம் ஜோ பவித்திர ஆத்மா லிக்க தியா ஹை ஹா என்ற இதை
புதியர்ஸ்லம் சபையார்கள் நன்றாக உள்வாங்கிக்கொள்ளுங்கள் நயா ஜெர்சலம் கலீசியவாசிகள் இதற்கு விரோதமாக எவனாவது வந்து இஸ்கே விரோத கோய் ஆண்டவர் உங்களை பற்றி அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாருன்னு சொல்லினா அவனை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஆ பரமேஸ்வர் आपके बारे में ऐसा बोला वैसा बोला करके कोई बोले तो उसको लेकर रख लेना ஆண்டவர் தம் திருச்சபையை எப்படி உருவாக்க வேண்டும் என்று திருமறையிலே அதாவது அழகாக சித்தரித்து கொடுத்திருக்கிறார் பவித்திர சாத்திரமே பரமேஸ்வர் அப்படி கலீசியா கோ கைசா பனானா சே அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜோ நே மாந்தே அது பிரகாரம் செய்யாதவர்கள் उसके प्रकार जो नहीं करते அவர் பாருங்கள் அவர் நியாயம் தருகிறார் देखिए वो न्याय करते हैं இப்ப பாருங்கள் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசியுங்கள் பிரகாசித்த வாக்கிய पहला அத்தியாயம் 13 வசனம் கோ அப் படியேகா அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் இங்க பாருங்கள் ஒருத்தர் மனுஷகுமாரன் இயேசு ஒரு அங்கியை தரித்தவராக இங்கே பார்க்கிறோம் देखिए जो मनुष्य के पुत्र जो यीशु जो है एक पूरे फुल वस्त्र पहना हुआ है இயேசுடைய இந்த ரோப் என்று சொல்லப்படுகிறது இயேசுக்கு இஸ் ரோப் जो है हां இது ஹே குறித்துள்ள ஒரு செய்தியை நான் உங்களுக்கு இப்பொழுது தருகிறேன் इसके बारे में एक बात मैं आपको ஆங்கிலத்தில் என்ன எழுதுவோம் clothed with a long robe என்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு और वो एक लंबी वस्त्र करके यहां लिखा அது வெள்ளையாக இருந்ததா மஞ்சையாக இருந்ததா சிவப்பா இருந்ததா அதாவது பச்சையா இருந்ததான்னு நமக்கு தெரியாது या तो सफेद या जो हरा या तो कौन सा कलर में हमें मालूम नहीं है இந்த அங்கி என்ன காண்பிக்கிறது இயேசு ஜோ வஸ்திர क्या दिखाती है ஒன்று இயேசுவானருடைய ஆசாரியத்துவத்தை காண்பிக்கிறது एक तो यीशु के जो याजकत्व को दिखाती है இவர் மகா பிரதான ஆசாரியனாக एक महाप्रधान याजक இங்க பாருங்கள் அந்த குத்து விளக்கின் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் देखिए उस தீவட்டோ के मध्य बीच में वो घूमता रहा हां திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுகிறவராக பிரதான ஆசாரியத்துவத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார் உஸ் யாஜகத்துவத்துக்கு பூரா கர்த்தா இரண்டாவது அந்த அங்கி தூசரா அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை காண்பிக்கிறது சேவா கோ பத்தாத்தா தீர்க்க தரிசிகள் அக்காலத்திலே நபியோ உன் தினோ சணல் நூல் தரிக்கப்பட்ட ஆடையை தரித்து கொண்டு அவர்கள் வருவார்கள் இவன் ஒரு தீர்க்க தரிசி என்று அவர்கள் கண்டுகொள்வார்கள் நபியை கருக்கு सनल नूल तरीता उस जो वस्त्र पहनते हैं अपुरिये इन द वस्त्र माने द इस वस्त्र इवर उड़िये थीर्क दर्शन ऊल ये तय कान बिखर द इसकी जो न बहुत की सेवा को बताती है येल सभी के लिए इरका फल दे गल लेना जो सातों मंडली में क्या गलत है हाँ अनबिन में जो प्रेम नहीं है खल्ल फोदंगंगल झूठे शिक्षकों हाँ ओळुक्क नेरी खेडगल उसके कराई के विरोध की बात हाँ फिरिवेनैगल जो तूड़फाड़ फिलेयामीन उपदेशंगल फिलेयाम के उपदेश येसबेलिन उपदेशंगल येसबेल के उपदेश निकलोथोयर्गलुडी उपदेशंगल उपदेश निकदोम के இப்படிப்பட்ட பல தீமைகள் இவர்கள் மத்தியிலே காணப்பட்டது ऐसे कई बुराइयों इसके मध्य में था இங்கே இயேசுவானவர் தம் ஆவியின் வாயிலாக जो यहां पर यीशु अपने ஒரு ஒரு சபையை பற்றி சொல்லி முடிவிலே अनेक जो मंडली को बोल ஆவியானவர் சபையை குறித்து சொல்கிறதை காது உள்ளவன் சபைகளை குறித்து என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு ஆத்மா கலீசியா की கலீசியாவும் के बारे में जो कहता है जिसके कान है वो सुने எபேசு சபை என்று ஒரு மேலே ஆரம்பித்து எபேசு கலீசியா करके இந்த எபேசு சபையை போல் பல சபைகள் இருக்கின்றன இயேசு எபேசு மண்டலிக்கு சமான் கை மண்டலியா இந்த செய்தி எல்லா சபைகளுக்கும் இயேசு ஜோசபாத் ஹர் மண்டலிக்கு ஆவியானவர் மூலமாக அருளப்படுகிறது என்ற காரியத்தை ஆண்டவர் அடக்கி உள்ளார் ஆத்மா கி தோர தியா ஜாதா கர்க்கே யே காரிய கோ பிரபு ரக்கா இஸ் இங்கே மனுஷகுமாரனாக இயேசுவும் யஹான் ஜோ மனுஷ கே புத்திர இயேசு ஆவியானவரும் ஆத்மா சேர்ந்து தம்முடைய சபையை அவர்கள் காப்பாத்துகிறார்கள் மில்கர் अपने कलीसिया को संभालते हैं यीशु तमुड़ी तीर्थ दर्शन ऊळियते यीशु अपने जो नबोत की सेवा को हां तम आविनाले अपने आत्मा से इन द वार्तेयिन वायलाग इस वचन के जरिए हां नमक एचरीपु कुडकरा हमें डाडना देता मूंताव यीशुड़ी अंगी என்ன காண்பிக்கிறதுண்டா यीशु जो यीशु के वस्त्र क्या अवहर वंद एग्जामिन பண்ணுகிறார் आज जो उसकी जांच करता है हमें खंडानिखिरार हमें देखभाल करता है हां इन द अंगी आनदे इस वस्त्र यीशु वानवर அந்த ஏழ குத்து வளக்கின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இயேசு மசீ ஊஸ் சாத் தீவட்டோ கே மத்தியமே குமரா ஹா இப்பொழுது நம்முடைய சபையிலே இயேசுவானவர் அவர் கண்காணிக்கும் போது அப்ப இயேசு அப்பனே மண்டலிக்கு தேவி அவர் ஸ்கேன் பண்ணுகிறார்னு வெச்சுக்கோங்க அவர் उसको जांच करता है என்னது வரணும் क्या ना
ஒண்ணு இல்ல எல்லாம் டிக் டாக் ஹே यही पर नाम होना चाहिए इलाना लंग्स ला चाली या तो उसके जो हाँ नोरेरल वर्क पन ला और वहाँ पर पेपड़ा काम नहीं करता है अंग और खाल्ले रख किडनी वहाँ पर एक किडनी में एक पत्थर है ना नया तो गुर्दे जर नाने चिरचिकना मैं उसके जो ये आंट वर अदाते नमला एग्जामिन पन्नम बोलते जो परमिशन मुलु सबे ये और उन्दे ये बड़े स्कैन पन्नम बोलते वो स्कैन करेंगे वो सबे एक एक मंडली एक एक मंडली लाल सबे यूं सब मंडली सबे घर लेंडे सोला पटर कलेशिया वों करके सिंगुलर ला आरमित अद प्लूरल ला मुड़ी थे हाँ वो ये परिचय एक का शुरू किया लेकिन कई लोग हाँ ये पूरी आंट वर स्कैन पन्ना हम ये पूरी पटर ला के अंदर स्कैन रिपोर्ट ला वरनो स्कैन की रिपोर्ट कैसी आना है जयम खुल गया बन जयम खुल गया बन जयवंत होता जयम खुल गया बन जयवंत एंड अंगी ये लोग पटर ऐसा करके लिखा हाँ ये पूरी वरा वेंडोम ऐसा आना चाहिए இயேசுவானவர் திருச்சபையே உடைய முக்கியத்துவத்தை இங்கே காண்பிக்கிறார் இயேசு மசீஹ் கலீசியக்கு முக்கியத்துவத்தை यहां दिखाता है எல்லா சபைகளிலும் சில குறைபாடுகள் இருக்கும் ஹர் மண்டலிலே कुछ कमी तो होगा जरूर சில நிறைவுகள் இருக்கும் कुछ सिद्ध होगा சில குறைவுகள் இருக்கும் कुछ कमी भी होगा குறைவை நமக்கு அவர் காண்பிக்கும்போது कमी को जब दिखाता அதை அகட்டி கொள்வதற்காக நாம் முட்படணும் தவிர उसे हटाने के लिए कोशिश करना இல்ல நாங்க 50 வருஷமா இத வைத்திருந்தோம் 50 साल से அப்படியே நாசமாக நீ வய போகிறதுக்கு வச்சுக்கானு தான் நான் சொல்றேன் மெட்ரிமோனியல் पोस्ट पन्न पापो नो कास्ट करके जो मैट्रिमोनी में तू डालो देखे नो डाउरी आ डाउरी भी नहीं लेंगे नहीं आपड़ी नहीं पोड़ ऐसा डालो ना तार तो वो ना शरणागति आ रहे हैं मैं तेरे पास चरण इन द थी मैं नरे इन द बर्ख इस बुराई पर थंगला रंबा योग खेर गले ने खान भी करा रंबा फिर ये इधर नो ज्वेल्स आ जो जो आदम पोड़ा नो कास्ट और नो डाउरी एंड अदर नहीं पोड़ आ नो कास्ट भी नहीं है और डाउरी भी नहीं है करके लिखो ரொம்ப மகிழ்ச்சியான காரியம் நம்முடைய தம்பி இம்மான் திருமணம் இம்மான் கே சாதி நோ டவுரி நத்திங் எல்ஸ் டவுரி அருமையானதாது இப்படிப்பட்ட விவாகங்கள் சபைகளில் நடக்க வேண்டும் ஜோ சாதி கலீசியமே ஹோனா சாஹியே ஜாதி ஜாவுரி டவுரி அதுல வந்து இவங்க என்ன சொன்னா நாங்க எல்லாம் டவுரி எல்லாம் கேட்கல நீங்க கொடுக்கறதா கொடுங்க டவுரி தோ நீ பூச்சீங்க ஜோ ஆப் தே ரஹே தே தோ என்னது குடுக்குறத கொடுங்க ஜோ தே ரஹே ஹோ அதுக்கு அர்த்தம் என்ன उसके अर्थ क्या है அதுக்கு அர்த்தம் என்ன उसके अर्थ क्या होता குடுக்குறத கொடுங்க ஜோ தே ரஹே ஹோ தே ஆபிரகாம் அதாவது இப்போ ஒரு 4ஆம் தேதி ஒரு இதுக்கு போறேன் ஒரு என்கேஜ்மென்ட் நடத்துறதுக்காக அருமையான தாசர் டார்வின் ஐயாவுடைய மகனுடைய என்கேஜ்மென்ட் நடத்துறதுக்காக பெரிய குளத்துக்கு போறேன் அங்க சில எல்லாத்துக்கு சில சாட்டை அடி கொடுக்கறதுக்காக இருக்கிறேன் செடி மாறினா வி படுத்தாக இப்படி அதாவது தங்களை யோக்கியர்கள் ரொம்ப பெரிய பக்திமான்கள் அவர்கள் அதாவது அவங்க ரொம்ப சரியாக அவங்க ஜாதி போட்டிருக்கான் ஜாத் டாலா நோ ஜுவல்ஸா நோ ஜுவல்ஸ் करके இப்படி பைத்தியக்காரர்களாக ஐசி பாகல் அதாவது விழுந்து போனானோனா கீர் படைத்து அவர்கள் குருட ஆயிர்வார்கள் அந்த குருடு வந்து இன்னொரு பாஸ்டர் தன்னை சென்ட்ரல் பாஸ்டர் னு சொல்லிட்டு அதன ஒருத்த எப்ப எழும்பி இருக்கா சென்ட்ரல் பாஸ்டர் करके एक आया யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க கோனே ஆப் சமஜ் அவரே தொடர்பு கொள்ள ஏனா அவனும் அந்த குருடன் குருடனுக்கு அதன வழி காட்டினா எப்படி ஜோ அந்த அந்த மார்க் திகா நல்லா புரிஞ்சுக்கோங்க குருடன் குருடனுக்கு வழி காட்டுறோம் அவனுடைய कांटेक्ट நம்பர் தானா கொடுப்பான் அந்தக்கு ஜோ மார்க் दिखाने वाला उसी இவர்களை குறித்து கவனமாக இருங்க இஸ்கே பாரே மே இந்த செய்தி அவர்களுக்கு போக வேண்டும் இந்த சந்தேகம் उनको जाना ஆண்டவருடைய ஜனங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பரிசுத்தவான்களின் பொறுமை இதிலே விளங்கும் பவித்திரலோங்க தீரே தர்னா இஸ்மே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வோமாக ஒரு பாயிண்ட் தான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஏகி பாயிண்ட் மே ஆ இன்னும் நான்கு பாயிண்ட் இருக்குது और भी चार पॉइंट है சரி அதாவது அடுத்த வாரம் நாம अगले सप्ताह उसके ध्यान करेंगे அடுத்த வாரம் நான் இங்கே
अगले सप्ताह हम लोग नहीं है आराम ना कोयंपुत्तूर किले सभेले अंद सभयारोड सेर्ந்த आराधी उस कलेसिया वासियों के साथ मिलकर आराधना करने वाले हां अदर्क पिनपदाग नान वंददुक वरो उसके बाद आने के बाद முடிந்தால் அதன் ஐக்கிய ஆராதனையில இதை கண்டினியூ பண்ணுகிறேன் ஓசே तो சரி கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் அதை தான் நான் கூர்வேன் பிரபு ஜோ கேகா उसी को बोलूंगा ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரமேஸ்வருக்கு மகிமை ஆகும் இது ஒரு அற்புதமான வேதத்தை நமக்கு அத்மூத் கொடுத்திருக்கிறார் துல்லியமான வேதம் பௌத்த பஸ்தி அதிகாரம் வாய்ந்தது அதிகாரம் எல்லாரும் படிக்கலாம் எல்லாரும் அதன புரிந்துகொள்ளலாம் சப் லோக் பட சக்தி தொடர்ந்து வாசிங்கள் ஏன் வாசிங்கள் வாசிங்கள் என்று சொல்லப்படுகிறது क्यों बोलते कि पढ़ो 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 करके அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தனா இப்போ நான் ஒரு பைபிள் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு பைபிள் லேக்கே இருக்கேன் என்னுடைய நண்பர் ரெவரண்ட் டேவிஸ் ஐயா அவர்கள் ரெவரண்ட் டேவிஸ் ஒரு ஆண்டு एक साल இந்த முழு வேதாகமத்தையும் வாசித்து முடித்துறலாம்னு சொல்றாரு ஒரு சாஸ்திரத்தை படிக்கற குறாக அப்படியே கம்பைல் பண்ணி ஒரு பைபிள் அதாவது அவர் வெளியிட்டு இருக்கிறார் ஐசா एक பைபிள் वो प्रकट किया है प्रस्तुत किया है நான் ஊழியர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டேன் கொஞ்சம் இருக்குது யாருக்கு வேணா வந்து ஃப்ரீயா வாங்கிட்டு போங்க வேதாகமத்தை வாசிங்க எனக்கு ஒரே இது இப்போ வேதம் முக்கியப்படுத்தப்பட வேண்டும் சாஸ்திரக்கு முக்கியம் இந்த அதிகாரத்துக்கு திருச்சபை கீழ்ப்படியாமல் இருந்தால் இந்த அதிகாரத்துக்கு கலீசியா ஆவியானவர் இந்த திருச்சபையை ஒன்று இல்லாம ஆக்கிடுவார் பவித்திர ஆத்மா இந்த கலீசியாக்கு லாபத்தை தருவார் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்ற பரிசுத்த ஆவியானவர் பவித்திர ஆத்மா சபைகளுக்கு சொல்கிறதை கலீசியா உக்கிலே சபையார்கள் खाद उल्लावर कल केस का कड़ावर है जिसके कान वो सुने इन्द खाद अल्लाह इस कान नहीं हाँ आंटवहर खुड़करा दाद है और मेन में आन आर्वी कुरिय खाद गल परमेश्वर दिया वो एक उचित नमक उन्नता ईर कवेंड में इन्द आंटवहर वर्म बगरा हमें वो ना चाहिए हाँ इन्द अर्पुद मान वेदत है ये साधमो साधर हाँ हाँ उल्लवांगी महान कार्य योग्य और सच्चाई की बात है वासिक्रवन इसे जो पढ़ते वासिक्रवन जो पढ़ता கேட்பவர்களும் सुनने वालों இதின் பிரகாரம் செய்பவர்களும் इसके अनुसार करने वालों பாக்கியவான்கள் வே லுக் தன்ய பாக்கியவான்களின் கூட்டத்திலே புதிய எருசலேம் சபையார்கள் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் பங்கு பெற வேண்டும் தன்ய லோகம் இது தான் என்னுடைய ஆசை தன்ய லோகம் கே ஜுண்ட் மே யஹா கே சப் லோக் பாகி லேனா यही मेरा அந்த பாக்கியவான்கள் மரித்தால் வேத வசனத்தின் பிரகாரம் जीवित धन्य क्रियைகள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும் அவர்களோட போகும் ஆவியானவரும் ஆவியானவரும் ஆமென் என்று திருவுள்ளம் பற்றுகிறார் ஆமென் என்று சொல்கிறார் என்று எழுது ஓர் மைனே स्वर्ग से ये सब तू जुना की जो लिख जो मुर्दे प्रभु में मरते हैं वे आपसे धन्य है आत्मा कहता है हां क्योंकि वे अपनी परिश्रम को परिश्रम से और विश्राम पाएंगे और जो उसके कार्य उसके साथ ही ले जाएगा ஆவியானவர் நான் நீங்க ரொம்ப அதாவது பிளஸ்ட் பீப்பிள்னு சொல்றது வேற
जो आशीष पाए वो लोग करके ஆவியானவர் சொல்லுகிறது வந்து வேற ஆத்மா ஜோ कहता वो अलग है எல்லாரும் அதாவது இந்த வசனத்தை எடுத்து அதன பிரசங்கம் பண்ணலாம் सब लोग ये वचन को लेके प्रचार तो करेंगे डेथ சமயத்துல आज जो मरने के बाद ஆனால் அதற்கு அவர்கள் யோக்கியமானவர்களாக அவர்கள் திருச்சபையின் வாழ்விலே காணப்பட்டார்களா लेकिन क्या वो लोग அப்படி இல்லனா இந்த வசனத்தை அதாவது கண்ட இடத்துல அதாவது பிரசங்கம் பண்ண கூடாது ऐसे नहीं तो ये वचन हर जगह पे जाके प्रचार नहीं करना கவனமாக சில இடங்கள்ல சில வசனங்களை நாம் உபயோகிக்க வேண்டும் बहुत ध्यान से कुछ जगह पे कुछ वचनों को उपयोग करना है அப்படி இல்லனா ऐसा नहीं तो என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா मेरी हालत வெக்கப்பட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் பிரபுக்கு जो सामने लज्जा होकर நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கும்படிக்கு तो लज्जित ना होने का हिसाब से सेवक திருவசனத்தை பகுத்து போதி சாஸ்திர को वचन को समझा दे பகுத்து என்று சொல்லப்படும் டிசன்மென்ட் பிராப்பர் சமயம் எந்த நேரத்துல எங்க எதை அதாவது உபயோகிக்க வேண்டும் கோன்ஸ சமயப்பே क्या உபயோக करना है மட்டன் கறி மசாலையா வந்து அதாவது சிக்கன் கறிக்கு போட்டா அதாவது அது ஒத்து வராது आज जो मटन के वो चिकन के साथ मिलाएगा तो बराबर नहीं आएगा சிக்கன் கறி மசாலா வந்து நீங்க மட்டன்ல போடுங்க அதாவது அது டேஸ்டா இருக்காது சிக்கன் கறி का मसाला जो मटन में डालो நம்முடைய சபையில உருவாக வேண்டும் என்ற என்னுடைய நோக்கம் हमारे लक्ष्य यही है कि ऐसी सेवक हमारे मंडली में होना चाहिए हां இது தான் தவிர यही है சும்மா கண்டம மாறி அதாவது அதாவது நம்ம சபையிலும் சில ஊழியர்களுடைய ஜெபத்தை நான் கேக்குறேன் हमारे मंडली में भी कुछ लोगों के प्रार्थना मैं सुनता हूं அவங்க நினைப்பனனா மோன்சி லாசரஸ் அதாவது நம்ம டிஜிஎஸ் தினகரன் நினைப்பு போலக்கு ஆ சோச்சனே மோன்சி லாசரஸ் யா டிஜிஎஸ் தினகரன் சிலங்க பெரிய ஐயா மாதிரி அதாவது அவங்க ஆக்சன் பண்றாங்க கொஞ்சம் लोग बड़े ஐயா के समान भी ஆக்சன் என்ன அட்டூழியம் பண்ணுறாங்க ச்சே அசிங்கம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட ஊழியர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ஐசி ஜோ சேவக்கோ ஜரா அட்டாக்க ரக்கோ பிலிப்பு வந்து பிலிப்புக்கு வந்து என்னது ஆண்டர் கொடுத்தா அதைத்தான் செய்யணும் இவருக்கு கொடுத்தது அதாவது காப்பி கட் அடிக்கக்கூடாது ஐயாவுக்கு கொடுத்தது நான் காப்பி கட் அடிக்கக்கூடாது கிசி கிசிக்கு பிரபு கியா தியா ஓய் உங்களுக்கு கொடுத்தத நான் காப்பி கட் அடி ஆப்கு ஜோ தியா வோ மை காப்பி நோ எல்லாரும் ஏகமாக ரொம்ப அருமையாக ஆண்டவர் சபை வளர்க்கணும்னு அதாவது திட்டம் மை ஏ சாதோ பரமேஸ்வர் சப்கு மிலாக்கர் बहुत अच्छे से கலெக்ஷன் பண்ணுங்க குண்டாமணி தன்னம் பண்ணுகிற ஊழியர்களால ஐசி ஜோ சேவக் ஜோ ஐசி அது ரொம்ப கெடுக்கப்படுகிறது ஆர் ஐசி ஜோ இந்த தினத்திலே நாம் தியானித்தன திருமறையின் மகத்துவம் சாஸ்திரக்கே அற்புதமான வேதம் நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கார் படி அத்மோத் சாஸ்திர பிரபு அமரே ஆத்மே அது ரொம்ப துல்லியம் உன்னோட பேசு बहुत பசுரீதி से तुझसे बात करेगा அதிகாரம் வாய்ந்ததாக तेरे जीव का अधिकार நீ அதை வாசி நீ அதோட பழகி उसे पढ़ो उसके साथ मिलो நீ அதோட பழகி கொள் उसके साथ मित्रता रखो இதை வாசிக்கிறவனும் इसे जो पढ़ते हैं இப்பொழுது திருச்சபை அபி கலேசியா திருச்சபையில எழும்பி நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க கலேசியா में उतरे நானும் கேட்கிறேன் நீங்களும் கேட்கிறீங்க मैं भी सुनता हूं आप भी सुनते हैं கேட்கிறவர்கள் जो सुनते हैं அதன் பிரகாரம் நானும் நீங்களும் வாசிக்கிறவனும் செய்தால் और उसी के प्रकार हम भी धन्यवाद करें।